சவாலே சமாலே ரிலீஸ் கன்ஃபார்ம். இங்க அந்த ஹீரோ சம்பளம் வாங்குறா, என்ன சேட்டலைட் என்ன விலை, அந்த சம்பளம் எனக்கு அதோட கொஞ்சம் 5 ரூபாய் ஜாஸ்தி கொடுன்றான். அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இது பெருசா போகும்னு அப்படின்னு இவன் நினைச்சிட்டு 100 நாளைக்கு முன்னாலே சென்சர் எடுத்துட்டேன், 90 நாளைக்கு முன்னாலே டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டேன். நான் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்த சொன்னாங்க நிறுத்தினேன். ரூட் காஸ் பாத்தீங்கன்னா லிங்கா, லாபம் வந்தால் 20%, நஷ்டம் வந்தால் 90%. இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன? ரூட் காஸ் பாத்தீங்கன்னா லிங்கா. லிங்கா படத்துக்காக இப்படி வந்திருக்கு. அதே சமயத்துல நான் என்னைக்கும் சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன், இதே லிங்கா படம் நான் வேர்ல்டு வைடு வாங்கினேன், நான் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஆளானவர். இது வரைக்கும் எந்த மேடையும் எங்கேயும் எந்த போராட்டமும் எங்கேயும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் கூட இருக்காது. ஏன்னா அது தொழில், நான் பாதிக்கப்பட்டேன், அவரு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுவே தவறு. ஏன்னா இது இட் இஸ் அ பிஸ்னஸ். நாளைக்கு எல்லாரும் அப்படி வருவாங்க, நான் கேட்காம கூட அவங்க எனக்கு தரேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம், மூல காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நான் ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தினேன். வேற எந்த டெலிவிஷனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னாங்க, கொடுக்கல. அது சேட்டலைட் பிரச்சனைக்காக. நான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஃபெடரேஷனும் எல்லார்ட்டையும் பேசிட்டேன், சார் நம்ம படம் ரிலீஸ்னு. அவங்க அதுக்கு எதுவும் மறுப்பு சொல்லலை, அவங்க அதுக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ அசோசியேஷன் அங்கே மீட்டிங் நடக்குது, ஃபெட்ரேஷன் மீட்டிங். அந்த ஃபெட்ரேஷன் மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏற்றுக்க தயார். பட் சவாலே சமாலே ரிலீஸ் கன்ஃபார்ம், அதுக்கு எந்த லெவல் போனாலும் நான் தயார். ஏன்னா இது சி, இது தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கன்சர்ன். இதை நாங்கள் எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் யோசிக்கணும். நம்ம ஒரு முடிவு எடுத்தால் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது முன்னாலே சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ப்ரிப்பேர் ஆயிருங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணதெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆயிரும்ல. இப்போ நாளைக்கு ரிலீஸ், இன்றைக்கி டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்தது உங்களை, நம்ம 3 டேஸ் ஹவுஸ்ஃபுல், என் படம் 3 டேஸு சிட்டியில் ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல. அது நான் படம் எடுக்கும்போது சார், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷத்துக்கு இப்படி ஒரு படம் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா, நான் என்ன ஏன் பெரிய படம் எடுத்துகிட்டேன், இல்லை இவ்வளோ பிளானிங்கோட, 1 மாதத்துக்கு முன்னாலே பிளானிங், 1 மாதமாக கண்டினியூஸாக இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, 100 நாளைக்கு முன்னாலே சென்சர் எடுத்துட்டேன், 90 நாளைக்கு முன்னாலே டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டேன். இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கஷ்டம்தான், ரேராக தான் நீங்கள் பார்ப்பீங்க, கடைசி நேரத்தில் தான் பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இது பெருசாக போகும்னு அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான்னு நினப்பு வரும். அப்படி இல்லை, இது மக்கள் கையில் தான் இருக்க ஜட்ஜ்மெண்ட். நாளைக்கே நம்ம படம் சூப்பராக கூட போகலாம், ஒன்றும் இல்லாமல் கூட ஆகலாம். அதுக்கு நான் படம் எடுக்கும்போதே அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். சரி படம் சரியாக போகலன்னா என்ன, ஒரு 2 மாதம் அந்த கையில் பேண்டேஜோடு சுற்றுவேன், அதுக்கப்புறம் சரியாயிட்டு திருப்பி வந்துடுவேன். வேறு யாருக்காவது இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும், அங்கே இந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுவுமே இல்லையே, எல்லாமே நம்ம ஓன் இது. ஸோ ஹையஸ்ட் ரிஸ்க்கு எனக்கு தான். அந்த ரிஸ்க்குக்காக கூட நான் சொல்ல வரல, நான் அந்த ரிஸ்க்கு பணம் போயிடும் நஷ்டமாயிரும் அதுக்காக கூட சொல்ல வரல. சினிமா வளர்ச்சி பெரும் வளர்ச்சி. அன்னைக்கு 1 கோடி ரூபாயில் இருந்தது படிப்படியாக ஏறி இன்னைக்கு 100 கோடி 200 கோடி போயிருக்கு. ஆனால் இந்த பணம் எல்லாம் எங்கேயும் எல்லாத்துக்கும் பங்கு வரல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அதனால்தான் இவ்வளோ பிரச்சனை, இல்லைன்னா இது இவ்வளோ பிரச்சனை இருக்காது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நியாயமான விலையில் படம் கொடுத்தால் அவனுக்கு லாபம் நஷ்டம் 20% லாபம் 20% நஷ்டம் இருந்துச்சுன்னா யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது. இன்னைக்கு லாபம் வந்தால் 20%, நஷ்டம் வந்தால் 90%, அந்த விலை போயிருதுங்க. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் போன படம் அசோக் செல்வம் படம் 2.5 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்கு. இந்த படம் 3.5 வரைக்கும் போகும்னு நாங்கள் நம்பிக்கையில் இந்த படம் போட்டோம், கிடையாது. இப்போ என்ன செய்கிறது, ஒரு செக்டர் கான். இது அவங்க சைடும் நியாயம் இருக்குது, யார் சேட்டலைட் சைடு, இந்த விலையில் அது கட்டுப்படி ஆகுமா? அவங்க அந்த விலை காம்படிஷனில் ஏற்றுனதுனால தான் இங்கே செலவு பண்ணிடுறாங்க. இங்கே இந்த ஹீரோ சம்பளம் வாங்குறான், என்ன சேட்டலைட் என்ன விலை, அந்த சம்பளம் எனக்கு அதோட கொஞ்சம் 5 ரூபா ஜாஸ்தி கொடுன்றான். ஸோ அது தவறான இதுதான். ஹீரோ குறிப்பிட்டு விஷால் சார் சொல்லியிருக்காரு, பேர் சொல்ல சொல்லுங்கள், நான் சொன்னால் அது தப்பாக இருக்கும். நம்மளுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்துறது இல்லை, உணர வைக்கிறது. அவங்க உணர்ந்தாங்கன்னா போதும்,
யாரையும் நம்ம நேரடியாக நீ இப்படி நான் இப்படி தப்பானவர் இப்போ அதே மாதிரி அசோசியேஷனில் நான் யார் பேரை சொல்லி குறிப்பு சொல்லவே இல்லையே. அவர் செஞ்சது உணர்ந்துருவாங்க கண்டிப்பாக. இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர், உங்களுக்கான அந்த இது இருக்குது. பட் இந்த போக்ரிமன் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு இதுக்கு தைரியம் கிடையாது இல்லை. இல்லை, அவங்க பண்ணுறாங்க ரிலீஸு, அவங்களும் பண்ணுறாங்க உறுதியாக. அவரு சொல்கிறாரு, என்கிட்ட சொன்னார் இப்போ 12 மணிக்கு என்னை இங்கே பார்க்க வரேன்னாரு. சொல்கிறாரு, சார் நான் எனக்கு நஷ்டத்தை யார் பார்க்குறாங்க, எப்படி சார் இது எனக்கு நஷ்டம் கொடுப்பாங்க, யார் இதை நஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, அது நான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. ஆனால் நான் என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன், அது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவர்சீஸ் என்னால் நிறுத்தவே முடியாது, நான் நினச்சா கூட நிறுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கலாம் சொல்லுங்களேன். ஆமாம், சி படம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இது சின்ன படம் மாதிரி தெரியும், ஆனால் சின்ன படம் இல்லை. 7 crores. என் பொண்ணு விருப்பப்பட்டா, கவிதா பாண்டியன் பேரில் தான் இந்த படம், அவள் விருப்பப்பட்டனால இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அது அசோக் செல்வன், பிந்து மாதவி, சத்யசிவா டைரக்டர், இவங்களுக்காக ஒரு படம், ஐ மீன் இவங்கள வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது சின்ன படம் இல்லை, சாங்கெல்லாம் சுவிட்சர்லாண்ட் பண்ணியிருக்கோம், பெரிய லெவலில் செலவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 250-300 தியேட்டர் இருந்துச்சுன்னா எனக்கு 170 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா தியேட்டர்ஸ் இருக்குது, படம் தரமான படம், அந்த படத்து மேலே நம்பிக்கை எனக்கு. அங்காடி தெரு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு படம், யாருமே அந்த கோணத்தை காட்டாத விஷயத்த நாங்கள் அந்த படத்தில் காட்டியிருக்கோம். அது ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். இப்போ என் கூட இன்றைக்கி எல்லோரும் வரேன்னாங்க. சரி, நான் அதை திருப்பி இதை அரசியல் ஆக்க வேண்டான்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு எதிர்கான குரூப்போட கூட்டம் சேர்ந்து வரணுன்னாங்க, நான் வேண்டான்ட்டேன். இப்போ அந்த RSS போக்குறீங்க, அந்த ப்ரொடியூசரும் என் சொன்னார், சார் நம்ம எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னான்னு சொன்னேன். நம்ம படம் ரிலீஸுங்க, நீங்களும் அது சொல்லிடுங்க தெளிவாக. இல்லை சார், நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொன்னாலும் எது நியாயமோ அதை நம்ம பண்ணுவோம். கூட்டத்தில் பேசுறீங்களா? இல்லை, நான் எதுவுமே பேசலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த கூட்டத்தில். இப்போ நான் ஒரு கருத்து சொல்லலாம், என்னென்னா நாங்கள்லாம் ஏற்கனவே KDM கொடுத்துட்டோம், எல்லாம் பிரிண்ட் அனுப்பிச்சு விட்டோம். ஸோ தயவுசெய்து நம்ம படத்தை நிறுத்தாதீங்க, நீங்கள் வேணால் நிறுத்துங்கன்னா அதில் சுயநலம் இருக்கும். சுயநலம் தெரியும், இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக தெரியும். ஸோ அதில் எந்த வார்த்தையும் நம்ம சொன்னால் தவறாயிடும். சரி சார், அப்போ வந்து உங்கள் படத்தை பேரை சொன்னாங்க, சவாலே சமாளியும் ரிலீஸ் ஆகாத அந்த டேட்லன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நீங்கள் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணீங்களா, எப்படி என்ன கேட்காம கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டிங்களா? நான் உடனே தானு சாருக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, நான் இமீடியட்டாக சொல்லிட்டேன், சார் என் படம் ரிலீஸ் ஆகும், சவாலே சமாளி ரிலீஸ் ஆகும், நீங்கள் பண்ணது எனக்கு அது சரியில்லை, நான் கூப்பிடுறேன் திருப்பி பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஹலோ எவ்ரிவான், ஐ எம் சவாலே சமாளி ப்ரொடியூசர் கவிதா பாண்டியன். நாளைக்கு September 4th எங்கள் படம் ஆஸ் பர் பிளான் எல்லா சென்டர்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது விதவுட் எனி ப்ராப்ளம் எனி ஹேசில். அண்ட் டெஃபினட்டாக கோ அண்ட் கேட்ச் த மூவி இன் ஆல் த சென்டர்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் மை ஃபாதர் இஸ் ப்ரெசென்டிங் த மூவி, மிஸ்டர் அருண் பாண்டியன். வி ஜஸ்ட் ஹேட் அ ப்ரெஸ் மீட் அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி செட் எவ்ரி திங் வெரி கிளியர்லி தட் படம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது.